अर्तिगल्भितगल्भोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्टार्थसिते अनैत्तु நேயர்களுக்கும் ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணும் பொழுது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் உங்களுடைய பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். அதுக்கும் மேலே என்னென்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தில் பிழை இருக்கும், அந்த பிழையை திருத்தி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி வச்சு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு மாதத்தை ஐப்பசி மாதம்னா சூரியன் வந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம், துலா மாதம்னு சொல்லுவோம், ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். தனதானியமாக இருக்கணும், நல்ல பணம் வரணும்னா நீங்கள் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ணணும். லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணிங்கன்னா போதும், பெரிய அளவுக்கு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதம் அக்டோபர் 23ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. இங்கே துலாத்தில் கால புருஷ தத்துவத்தின்படி 7ஆம் இடமான துலாமில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுறதுங்கிறது பொதுவாகவே ஒரே ஒரு விஷயந்தான். வீட்டில் அரசனாக இருந்தானா பிரச்சனை, வெளியே அரசனாக இருந்தானா பிரச்சனை, அப்பாவுடைய உடல்நிலைகள் பாதிப்பு, அடிவயிறு பாதிப்பு, அவ்வளோதான் விஷயம். மற்றெல்லாம் சூப்பர், தூள், நல்லா காசு பண புழங்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தீபாவளி கொண்டாடி மகிழ்வீங்க, அபாரமான விஷயங்கள் நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் யாரெல்லாம் ரிஷபத்தில் பிறந்திருக்காங்களோ லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ, அதுவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்களாம் கண்டிப்பாக டாக்டர் ஆவீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, பஞ்சாயத்துகள் எதுவாக இருந்தாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க ரிஷப ராசி நண்பர்களுக்கு 100% வெற்றி காணக்கூடிய அம்சங்கள் ஜெயிக்கும். 6 பேர் வந்து பேசிக்கலாக எதிரியாக மாறுவாங்க. அந்த எதிரிகளை விழக்கூடிய சக்தி இருக்கும். அதாவது 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துல 4ஆம் இடம், அதாவது 4 கிரக சேர்க்கை. இந்த இடத்துல நான் செல்ஃபிஷாக தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ நாளையே நானும் மற்றவங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறது, எனக்கு என் குடும்பத்துக்குன்னு தேவையில்லையா அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. முயற்சி செய்து பல விஷயத்தை போராடி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி மற்றவனை வீழ்த்தி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். கால்நடை வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு விவசாயிகளுக்கு யோகமான பலன்கள் காத்துட்டுருக்கு. லீஸ் விடுறது, அக்ரிமெண்ட் விடுறது, ரெண்ட் வாங்குறது, ஹோட்டலில் வந்து கடை வச்சு நடத்துறது, ஹோட்டல் வியாபாரம் பண்ணுறது, பெரிய பெரிய விஷயத்தில் வந்து சாதிக்கிறது, பெரும் பணம் கிடைக்கிறது, லோன் கிடைக்கிறது, மெரிட் சீட் கிடைக்கிறது, மாண்டமாக ஓடும். ஈகோ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரும் பக்கத்தில் வர முடியாது. கணவனாக இருந்தால் மனைவிக்கு உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் வரும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதே மாதிரி கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட, நோய் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சனி வக்கரமடைந்து நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு லக்னத்திலே வந்து நடக்க போகிறது. லக்னம் 6-2 கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கோபம் உத்வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இடத்துல வந்து பதட்ட உணர்வுகள் அதிகமாக இருக்கும். திடீரென்று பல விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் பிறக்கும். போட்டின்னு வந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அதுதான் உண்மை. வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம் பார்க்கும்பொழுது 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரகாளி தெய்வம் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாக நிரம்புற உன்னிடம் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லா மல்லஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன். சர்வேஜனா சுவினோபவன் து சமஸ்த சன் மங்களாண்டி பவன் திரோணகுண்மத்து ததாஸ்துரன்றி. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.